ஸ்ரீகுருப்போ நமஹ. கடன்களை தீர்க்க உதவும் நல்ல நாள். கடன்கள் அதிகமாக இருக்கிறவா இந்த நாளை யாரும் தவற விடாமல் பயன்படுத்திக்கணும். மாதத்துக்கு ஒரு முறை, அதிகபட்சமாக இரண்டு முறை மட்டுமே வரக்கூடிய நல்ல நாள் மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. இந்த நாளில் நம்ம வாங்கின கடனில் நம்மளால் முடிந்த அளவாவது கடனை திருப்பி கொடுத்தோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கடன்களும் சீக்கிரமாக அடையும் அப்படின்றதாக சொல்லப்படுறது. இப்போ வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தமானது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆனால் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் கடன் நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அதுக்கப்புறமா கடனே நம்மளுக்கு வராது, சீக்கிரமாக அடைந்து விடும் கடன் அப்படின்னு சொல்லுவா. இப்போ வரக்கூடிய இந்த மைத்ரேயி முகூர்த்த நாளில் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:30 1:30 சிறிது அளவாவது கடனை திருப்பி கொடுத்தோம்னா நம்மளுடைய கடன்கள்லாம் சீக்கிரமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 12:30 அப்படின்றது பஞ்சமி திதியும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம கடனை கொடுக்கும்போது வாராகி அம்மனை வழிபாடு பிரார்த்தனை பண்ணிட்டு கடனை திருப்பி கொடுத்தோம்னா அம்பாள் அனுகிரகத்தினால கடனே இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டு கடன் கொடுப்பா, ஆனால் அந்த கடன் சரியாக கட்டலைன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றது. அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வாழ்க்கையில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. இப்போது நிறைய பேருக்கு கார் லோனு, ஹோம் லோன், பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோன்லாம் கொஞ்சமாக கொண்டு கொடுக்கறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மைத்ரேய முகூர்த்த அந்த நேரத்தில் சிறிதளவு பணம் எடுத்து தனியாக வச்சிடணும். இது வந்து கார் லோனுக்கோசரம் கட்ட வேண்டிய பணம், இந்த பணம் ஹோம் லோனுக்கோசரம் கட்ட வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளால் எப்போ கட்டுறோமோ அப்போ இந்த பணத்தையும் சேர்த்து கட்டினோம்னா சீக்கிரமாக அந்த லோன்லாம் அடைஞ்சு கடனே இல்லாமல் இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கடன் இல்லாமல் இருக்கலாம். இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை யாரும் தவற விடாமல் எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, கடன்னால் கஷ்டப்படுறவா நிறைய பேர் இருப்பா, அவளுக்கெல்லாம் இந்த வீடியோவை தெரியப்படுத்தி எல்லாரும் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.